ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஆட்டுக்கால் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதில் கால்சியம் சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. மூட்டு வலி, கைகால் வலி, வளர்கிற குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் அடிக்கடி நம்ம ஆட்டுக்கால் வாங்கி சூப்போ இந்த மாதிரி பாயாவோ வச்சு கொடுக்கலாங்க. இதுக்கு நம்ம ஆட்டுக்கால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோங்க. ரெண்டு கால் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கருக்குனது இல்லை, கருக்கி சுத்தம் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு சமயம் ரொம்ப கருகருன்னு இருக்குங்க, கருக்கி கருப்பாக இருந்திருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுன்னா சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தியில் சொரணுன்னா அது போகுங்க. எனக்கு ரொம்ப கருப்பு இல்லாதங்காட்டி நான் அப்படியே நார்மலாகவே கத்தியில் சுரண்டி எடுத்துட்டேங்க. அது சரியாக போயிடுச்சு. நம்ம அப்படியே போட்டோம்னா அந்த கருக்கு வாசம் அடிக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அந்த கருப்பாக இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணலாங்க. ரொம்ப ஆழமாக எடுக்க வேண்டாம், ஏன்னா அதில் வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும், தோலில் தான் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும். அதனால் ரொம்ப ஆழமாக எடுக்க வேண்டாம், லைட்டாக அந்த கருப்பை மட்டும் எடுத்துருங்க போதும். இப்போ நம்ம இதை வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கழுவி சுத்தமாக கழுவிட்டு இதில் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் பரட்டி வச்சிடலாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா அந்த கருக்கியோட இந்த கருக்கின வாசம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காகத்தான். நம்ம இப்போ சுரண்டி எடுத்ததுலேயே அந்த கருக்கு வாசம் போயிடும் கொஞ்சம் இருக்கிற மிச்சதும் அந்த மஞ்சள் பூசி வச்சும்போது அந்த வாசம் போயிருங்க. இப்போ அதை கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பெரிய வெங்காயம், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கோங்க பெரிய சைஸு. தக்காளி 1 தக்காளி போட்டிருக்கோங்க, பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி தழை போட்டிருக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும். இதுக்கு வந்து நல்லா வேக வைக்கணுங்க. குக்கர்லங்கிறங்காட்டி நம்ம ஒரு 10 விசில் 15 விசில் விட்டுக்கலாங்க. 15 விசில் விட்டிங்கன்னா நல்லா மாவாக வெந்துடும். ஸோ நம்ம நிறையா விசில் விடுறோங்கிறங்காக இந்தளவுக்கு தண்ணி வேணுங்க. அப்போ தான் விசில் விட்டு இறக்கு பார்க்கும்போது அளவாக இருக்குங்க தண்ணி. இப்போ மசாலுக்கு நான் பெரிய 1 கப்பில் 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. கசகசா கொஞ்சமாக எடுத்து சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க, அதை இது கூட சேர்த்திக்கலாங்க. அதே மாதிரி முந்திரி 10-12 முந்திரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு நம்ம உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 4 மிளகாய் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு கணக்காக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ குக்கர் 15 விசில் விட்டு குக்கர் விசில் அடங்கணும் திறந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி ஊற்றியிருந்தோம், இவ்வளோ தான் தண்ணி மிஞ்சி இருக்குதுங்க. இப்போ இந்த இதுலேயே வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பில் 1 வடைச்சட்டி வச்சு 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது பட்டை 2 கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் வெட்டி வச்ச 1 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோங்க, பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிக்கலாங்க. ஆட்டுக்கால் குக்கரில் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போடும்போது சீக்கிரம் வணங்கிக்கிங்க வெங்காயம். இப்போ வெட்டி வச்ச அந்த 1 தக்காளி பொடியை நறுக்கின தக்காளியும் அதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இப்போ நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வணக்கும்போது அந்த தக்காளி வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடணுங்க. பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த குக்கரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா ஆட்டுக்காலும் அந்த பேஸ்ட்டு போட்டு கலக்கி வச்சது, அதை எடுத்து இதில் கொட்டிக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாமே கலந்து வரணுங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாங்க. அதே மாதிரி குக்கரில் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உள்ளே ஊற்றிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்குவம் கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவு
இருக்கணுங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு அந்த பச்சை வாசமெல்லாம் போக நல்லா கொதிச்சிருச்சுன்னா அப்புறம் மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மல்லித்தலை எடுத்து வச்ச மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டாச்சுங்க. பாருங்கள் நல்லா மணமான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆப்பம் சுட்டிருக்கோங்க. நல்லா ஆப்பம் நல்லா சாஃப்டாக பன்னு மாதிரி வந்திருக்குதுங்க. இதான் நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த ஆட்டுக்கால் பாயா செம்ம மேட்சாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தாங்க, ரொம்ப சத்தானதும் கூட. இதை எங்கள் பாப்பா சாப்பிட்றா பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.